सरिगमपदनिरतान्तां वीणा संक्रांतकान्तहस्तान्तां शान्तां मृदुलस्वान्तां कुचभरतान्तां नमामि शिवकान्तां। मनिधर्களுடைய உடலும் புத்தியும் மனதும் நல்ல நிலையிலே இருப்பதற்கு வலுவானதாக இருப்பதற்கு மனது விரிவடைந்ததாக இருப்பதற்கு புத்தி கூர்மையாக இருப்பதற்கு தெய்வ வழிபாடும் நல்ல பழக்க வழக்கங்களும் கலைகளிலே ஞானமும் ரசிகத்தன்மையும் மக்களை நல்வழிக்கு அழைத்து செல்கின்றன. அந்த விதத்திலே இயற்கையை ஒட்டிய இசை, இயற்கையாகவே இந்திய மக்கள் மனதிலே உதித்த ரசனை, தெய்வ பக்தியோடு சேர்ந்த விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு அமைந்த இசையை, நாத உபாசனையை நம்முடைய முனிவர்களும் முன்னோர்களும் மன்னர்களும் இந்த சங்கீதத்தை வடநாட்டிலேயும் சரி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று புகழப்படுகின்ற தென்னாட்டிலேயும் சரி இந்துஸ்தான கர்நாடக சங்கீதத்தை வளர்த்திருக்கிறார்கள். நம்முடைய அன்பர்களும் பொதுமக்களும் அந்த சங்கீதத்தை வாய்ப்பாட்டு வாத்தியங்கள் புதியதாக வந்திருக்கக்கூடிய வாத்திய கருவிகள் இவைகளின் மூலமாக வளர்த்து கொண்டு வருகிறார்கள். பல்வேறு திருக்கோயில்களிலேயும் நாதஸ்வரம் நுணுக்கமான அந்த சங்கீத விவரங்களோடு இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த சங்கீதத்தின் மூலமாக மக்கள் மகேசன் மற்றும் அனைத்து உயிரினங்கள் பசுர்வேத்தி சிசுர்வேத்தி வேத்தி கானரசம் பணி பல்வேறு தாவரங்களும் சரி பல்வேறு விலங்கினங்களும் அந்த இசையின் மூலமாக ஒரு அமைதியான ஆரோக்கியமான ஆனந்தமான ஆக்கப்பூர்வமான ஒரு சூழலை பெறுகிறார்கள். இறைவனுடைய அனுகிரகம் பெறப்படுகிறது. மனிதர்களுடைய ஆரோக்கியத்திலே அபிவிருத்தி காணப்படுகிறது. இப்படி உபாசனை என்கிற ரீதியிலேயும் சரி மருந்து என்கிற ரீதியிலேயும் சரி சுற்றுப்புற சூழ்நிலை என்விரான்மெண்ட் இவைகளை சரியாக அமைத்து தருதல் என்கிற விதத்திலேயும் இந்த சங்கீதம் என்பது நமக்கு பலவாறாக உபயோகப்படுகிறது. அந்த சங்கீதத்தை சாஸ்திரீயமான முறையிலே கற்று தேர்ந்தவர்களை கௌரவப்படுத்துவதற்கும் கற்க விரும்புபவர்களை ஊக்குவிப்பதற்கும் அந்த ரசிகர்களை மேன்மேலும் உற்சாகப்படுத்துவதற்கும் நாத பிரம்ம உபாசனையை சங்கீத பாரம்பரியத்தை சங்கீத கலையை ஊக்குவிப்பதற்காக மத்திய
அரசாங்கத்தினுடைய ஆதரவுடன் நிதி உதவியுடன் சவுத் ஜோன் கல்ச்சரல் சென்டர் என்கிற அமைப்பானது தஞ்சாவூரை மையமாக கொண்டு பாரத தேசத்தினுடைய தென்பகுதிகளிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை கருத்தரங்குகளை பதிப்புகளை பலவாறாக இந்த இசைக்கான சேவையை செய்து வருகிறது. மேன்மேலும் இந்த அமைப்பும் சங்கீத உலகமும் உலகத்திலே ஒவ்வொரு தினத்தை ஒவ்வொரு குறிப்பிட்ட கருத்தை வலியுறுத்தும் தினமாக குறிப்பிடுகிறார்கள். அந்த வரிசையிலே உலக சங்கீத தினத்தை அனுசரித்து பல்வேறு சங்கீத நிகழ்ச்சிகள் மேன்மேலும் வரக்கூடிய காலங்களிலே நிகழ்த்தி வேர்ல்டு மியூசிக் டே இதை நல்ல முறையிலே மேலை நாட்டிலேயும் அவர்களுக்கு பழகிய விதத்திலே அந்த இசையை அவர்கள் வழங்கி வருகிறார்கள். ஆனால் ஆதார ஸ்ருதியாக விளங்குவது கர்நாடக சங்கீதம் என்பது சாஸ்திரியமான நுணுக்கங்களுடன் அனைத்து சங்கீதங்களுக்கும் அடிப்படையாக அடித்தளமாக ஆதாரமாக பிரமாணமாக பிரதானமாக விளங்கி வருகிறது. ஆகவே அந்த வேர்களை நாம் பாதுகாத்தால் செடிகள் மரத்தை கிளைகளை இலைகளை காய்களை பழங்களை நாம் பாதுகாத்து உருவாக்க முடியும். ஆகவே கர்நாடக சங்கீதத்தை மேன்மேலும் வளர்த்து நாத தனு மனிஷம் என்கிற அந்த நாத பிரம்ம உபாசனையை மேன்மேலும் சிறப்பாக செய்வதற்கு முயல வேண்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.